எட்டு வைணவ திருத்தலங்களுள் 96 திருக்கோளூர் இடம் தென் திருப்பேரையிலிருந்து ஆழ்வார் திருநகரி செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவு வந்து தெற்கே செல்லும் ஒரு கிளைப்பாதையில் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று இத்திருத்தலத்தை அடையலாம். மூலவர் வைத்த மாநித பெருமாள், புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் குமுதவள்ளி, கோளூர்வள்ளி. தீர்த்தம் குபேர தீர்த்தம், தாமிரபரணி ஆறு. விமானம் ஸ்ரீகர விமானம். பதக்ஷம் குபேரன், மதுரகிவி ஆழ்வார். மங்களாசாசனம் நம்மாழ்வார். இத்திருக்கோளூர் திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரில் இருந்து கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இது நவ திருப்பதிகளில் ஒன்று. இந்த நவ திருப்பதிகளும் ஒன்றுக்கொன்று அருகிலேயே அமைந்திருக்கின்றன. ஒரே நாளில் எல்லா சன்னதிகளையும் சேவித்து விடலாம். திருக்கோளூரில் மூலவர் வைத்த மாநிதி பெருமாள் புஜங்க சயனமாக கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். புஜங்க சயன பெருமாள் தம்முடைய இடது கையை உயர்த்தி உள்ளங்கையை பார்த்து கொண்டிருப்பது போல கோலம். குமுதவள்ளி, கோளூர்வள்ளி என்று 2 தனிக்கோவில் நாச்சியார்கள் தாயாராக இங்கு எழுந்தருளியிருக்கிறார்கள். மதுரகவி ஆழ்வாரின் அவதார தலம் இது. தர்ம நித்திய வாசம் செய்யும் புனித பூமி இது. நம்மாழ்வாரின் பாசுரங்கள் இதன் மகிமையை பறைசாற்றுகின்றன. ஒரு தடவை குபேரன் பார்வதி தேவியிடம் மரியாதை இல்லாமல் நடக்க பார்வதி தேவி குபேரனை சபித்து விட்டார். இதனால் குபேரனை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்த எல்லா வகை செல்வங்களும் அவனை விட்டு விலகிவிட்டன. உடனே குபேரன் இந்த கோளூருக்கு வந்து திருமாலின் கருணைக்காக நீண்ட நாட்களாக தவம் புரிந்தான். பகவானும் பார்வதி தேவியின் சாபத்தை போக்கி நவதிகளை மீண்டும் குபேரனுடன் இணைய வைத்தார். தர்ம தேவதை இங்கு தங்கி தினமும் திருமாலை வழிபட்டு கொண்டிருந்தாள். இதனை கொடுப்பதற்காகவே அதர்மம் இங்கு வந்து வழியே சண்டை போட்டது. இதில் அதர்மம் தோல்வியடைந்து ஓடிவிட்டதால் இந்த தலத்திற்கு அதர்ம பிசனம் என்று பெயரும் உண்டு. இங்கு பொருளை இழந்தவர்கள் வேண்டினால் மீண்டும் அப்பொருளை பெறும் வகையில் அருளியதால் இது ஒரு பிரார்த்தனை தலமாக உள்ளது. நல்லவர்களின் கோபத்திற்கு ஆளாகி மன கஷ்டம் படுபவர்களும் இந்த தலத்து வைத்தி அம்மானித பெருமாளை நேரடியாக சந்தித்து மனமுருகி பிரார்த்தனை செய்தால் வறுமை இருக்காது, காரிய தடைகள் விலகும், குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு பலன் உண்டாகும். எட்டு வைணவ திருத்தலங்களுள் 97 திருப்பேரை இடம் தொலைவில்லி மங்கலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆற்றில் தென்கரையில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. மூலவர் மகர நெடுங்குழைக்காதன், நிகரில் முகில்வண்ணன், வீற்றிருந்த திருக்கோளம். தாயார் குழைக்காது வள்ளி நாச்சியார், திருப்பேரை நாச்சியார் என்று 2 தனிக்கோவில் நாச்சியார்கள் உண்டு. தீர்த்தம் சுக்கர புஷ்கரணி, சங்கீர்த தீர்த்தம். விமானம் பத்ர விமானம். பிரதக்ஷம் சுக்கரன், பிரம்மா. மங்களாசாசனம் நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரிக்கு கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றின் தென்கரையில் உள்ளது தென் திருப்பேரை. திருப்பேரை நாச்சியார் மூலவருக்கு முன் இருமருங்கிலும் பிருகு முனிவரும் மார்க்கண்டேயரும் உள்ளன. பகவான் பூமாதேவியோடு மிகவும் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு லக்ஷ்மி தேவி வெறுத்தாள். விரக்தியடைந்த அவள் தனது குறையை துர்வாச முனிவரிடம் சொன்னாள். துர்வாச முனிவர் லக்ஷ்மிக்கு உதவ எண்ணி நேராக பகவானிடம் சென்றான். அப்போது பூமாதேவி துர்வாச முனிவரை மதிக்கவே இல்லை. இதனால் கோபம் கொண்ட முனிவர் நீயும் லக்ஷ்மி தேவியின் துக்க நிலையை அடைவாய் என்று சாபமிட்டார். இந்த சாபம் எப்போது நீங்கும் என்று பூமாதேவி துர்வாச முனிவரிடம் கேட்டபோது பங்குனி உத்திரத்தின் போது நதியில் நீராடி கொண்டிருக்கும் போது தாமிரபரணி நதியில் 2 மீன் வடிவ பொற்குண்டலங்கள் கிடைக்கும், அதை எடுத்து திருமாலுக்கு சாற்றியவுடன் இந்த சாபம் விலகும் என்றார். பூமாதேவியும் அதன்படியே நீராடி இந்த திருப்பேரை பெருமாளை வேண்டி தவம் இருந்ததால் பங்குனி உத்தத்தன்று பங்குனி பௌர்ணமியின் பொழுது 2 மீன் வடிவ பொற்குண்டலங்கள் கிடைத்தது. அதை பூமாதேவி பெருமாளுக்கு அணிவித்து துர்வாச முனிவரின் சாபத்தை போக்கிக் கொண்டாள் என்பது புராண வரலாறு. அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்ட வருணன் தன் ஆயுதமான பாசத்தையும் நகரத்தையும் இழந்தான். தன் குருவாகிய பிரகஸ்பதியின் கண்களைப்படி அவன் பெருமாளை குறித்து தவம் செய்தான். அப்போது பெருமாள் அருள் புரிவராய் தம் திருக்கரத்தால் தீர்த்தத்தை எடுத்து கீழே விட அது பாசமாயிற்று. வருணன் அந்த ஆயுதத்தையும் தனது நகரத்தையும் பெற்றான். பெருமாள் அருள் புரிந்தார். ஒரு முறை விரத நாட்டில் பஞ்சம் உண்டாக அதன் மன்னன் இங்கே வந்து பெருமாளை வணங்கினான். அந்நாட்டின் பஞ்சம் தீரும் வகையில் பகவான் அருள் புரிந்ததால் நீர்முகில் வண்ணன் என்றும் பெயர் உண்டாயிற்று. இத்தலத்தில் கருடன் சன்னதிக்கு நேராக இல்லாமல் சற்று வடக்கு புறமாக தள்ளியுள்ளது.
குடிக்க தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் அனைவரும் இங்கு வந்து பெருமாளை வருணனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் பஞ்சம் விலகும். யார் விட்ட சாபமும் இன்று வரை சரியாக போகவில்லை என்றால் இந்த பெருமாளை தரிசித்தால் எல்லா சாபமும் விளங்கும், பெருவாழ்வு கிடைக்கும்.